ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண வெண்டக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னாக்கா அந்த இருக்க அந்த ஜெல் மாதிரியான ஒரு தன்மை தன்மாயிருக்கும்லையே அது வந்து கொஞ்சம் குறையும் அதனால் இப்படி போட்டு வதக்கணும் நீங்கள் வதக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் மாதிரி இருக்கிறது இந்த கடாயிலே ஒட்டிக்கும் உங்களுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் அந்த குழக்குழப்பு குறஞ்ச மாதிரி தெரியும் அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த பேனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு உடஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் சாஃப்டானதும் ஒரு சின்ன தக்காளியை நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி கொஞ்சம் அப்புறமா இதில் நான் அரை அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேன் கேரட் வந்து பொடியாக நறுக்கிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும் கேரட் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வந்து கொஞ்சம் வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த வெண்டக்காயிருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இந்த கேரட் வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு நான் ரெண்டுலேருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வெண்டக்காய் கேரட்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி ஊற்றி இது வந்து தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு புயல் வந்து நல்லா சாஃப்ட்டாக உதிரி உதிரியாக வந்துருச்சு அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கேரட் வெண்டைக்காய் புயல் ரெடி ரொம்பவே சிம்பிள் அது நீங்கள் எந்த மிளகா தூள் ஸ்பைஸ் பவுடர் சேர்க்க தேவையில்லை ரொம்ப ஈஸி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்